ഏഞ്ചൽ തോമസ്, അലപ്ര, കേരള. 1995 ഫെബ്രുവരി 14 തീയതി ഒരു മിഡിൽ ക്ലാസ് ഫാമിലിയിൽ പിറക്കുറാങ്ക. ഏഞ്ചൽ പിറന്ന ദിനം 1995 ഫെബ്രുവരി 14 ഒരു മിഡിൽ ക്ലാസ് ഫാമിലി. സ്കൂളിൽ പഠിക്കുന്നപ്പോവേ വന്ന് കോളേജിൽ പഠിക്കുന്നപ്പോവേ വന്ന് മോഡലിംഗ് മേല അവങ്ങൾക്ക് തീരാത ഒരു ആസ. ஆனா காசு இல்ல, தெரிஞ்ச பெரிய நபர்கள் இல்ல, டிராவல் பண்றதுக்கான வசதிகள் இல்ல. இருந்தாலும் கனவு ஆசை எப்படியாவது அச்சீவ் பண்ணிடணும் அப்படின்னு இவங்க தேடி போன இடங்கள் எல்லாம் இவங்களை திருப்பி அனுப்புறாங்க. காத்திருப்புகள், பல வருடங்கள் காத்திருப்புகள். ஃபேஷன் மாடலிங் அதுல ட்ரை பண்ணி கொண்டிருக்கும் போதே வந்து இவங்களுடைய படிப்பையும் கண்டினியூ பண்றாங்க. இவங்களுடைய விடாத முயற்சிக்கு, இவங்களுடைய அந்த ஃபேஷன் அது மேல இருந்த ஒரு ஆர்வத்துக்கு 5 வருடங்களுக்கு முதல் 2015 இவங்களுக்கு மாடலிங்கில் இவங்களுக்கு முதலாவது சான்ஸ் கிடைக்கின்றது. அதற்கு பிறகு ஸ்டெப் பை ஸ்டெப் இவங்களுடைய டெடிக்கேஷன் அண்ட் ஹார்ட் ஒர்க் மூலமாக மேலும் மேலும் மேலே ஏறுறாங்க, மேலே வாராங்க. கடந்த 5 வருடத்தில் ஏகப்பட்ட ஃபேஷன் ஷோஸ், ஏகப்பட்ட ரேம் போக்ஸ், ஏகப்பட்ட ஆட்ஸ் இவங்க பண்ணியிருக்காங்க. இந்த வெற்றி வந்து இவங்களுக்கு வந்து கிடைத்ததுக்கு காரணம் இவங்களுடைய டெடிக்கேஷன், ஹார்ட் ஒர்க், அதை விட முக்கியமாக இவங்களுடைய தன்னம்பிக்கை, செல்ஃப் கான்ஃபிடென்ஸ். நான் வந்து ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலி கேர்ள், எனக்கு இதெல்லாம் சரி வராது, படிப்பை பார்த்து போட்டு அதை சொல்கிறது போல கல்யாணம் பண்ணி லைஃப்பில் செட்டில் ஆகும் அப்படின்னு இல்லாமல் என்னால் முடியும், என்னால் அச்சீவ் பண்ண முடியும், என் வாழ்க்கையில் நான் ஆசைப்பட்டதை என்னால் அச்சீவ் பண்ண முடியும் அப்படின்னு ஷி பிலீவ் இன் ஹர் செல்ஃப். அதனால தான் வந்து இன்று வந்து இந்தியாவிலேயே பிக்கஸ்ட் ரியாலிட்டி டிவி ஷோவான பிக் பாஸில் வந்து, அதுவும் இந்தியாவிலேயே பிக்கஸ்ட் கிரேட் ஆக்டர், ஏசியாவிலேயே கிரேட் ஆக்டர் அப்படின்னு அழைக்கப்படுகின்ற மோகன்லால் சார் கூட ஸ்டேஜில் நின்று பேசுகிற அளவுக்கு, அதை உலகெங்கும் இருக்கிற மக்கள் பார்க்குற அளவுக்கு ஒரு சான்ஸ் கிடைச்சிருக்கு அப்படின்னா ஏஞ்சல் தோமஸ் அவர்களது செல்ஃப் கான்ஃபிடென்ஸுக்கு கிடைச்ச ஒரு மிகப்பெரிய வெற்றி. ஸோ ஏஞ்சல்ட லைஃப் ஸ்டோரியை பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு மிடில் கிளாஸ் கேர்ளால் ஒரு கான்ஃபிடென்ட், அவங்க மேலே தன்னம்பிக்கை இருந்தால் கண்டிப்பாக எல்லாத்தையும் அச்சீவ் பண்ண முடியுன்றதுக்கு இந்த ஏஞ்சல் வந்து ஒரு முன்னுதாரணமாக இருக்காங்க. இவங்க வந்து பல தடவைகள் வந்து ஒரு மோட்டிவேஷனல் ஸ்பீச்சஸ் வந்து இவங்களுடைய ரேம் போக்ஸில், பல ஃபேஷன் ஷோஸில் இவங்க சொல்லியிருக்காங்க. இவங்க வந்து மாடலிங் மட்டும் இல்லாமல் படிப்புலையும் 2 டிகிரி பண்ணி கொண்டிருக்காங்க. ஒன்று ஃபேஷன் டிசைனர், இன்னொன்று வந்து எம்ஏ ஃபிசிக்காலஜிஸ்ட். ஸோ இப்படி வந்து படிப்பையும் முடியலை, அதே நேரத்தில் இவங்களோட ஃபேஷனையும் முடியலை. ஸோ இவங்களுக்கு வந்து ஒரு அண்ணா இருக்காங்க, அண்ணா அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ அதே இன்னொரு முக்கியமான விடயம் என்னென்னா, ஸோ இவங்க வந்து இந்த பிக் பாஸ் ஹவுஸில் ஆக்டர் மணிகண்டன் அவர்களுடைய ஃபேன், அவரை ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு. ஸோ இவங்களுடைய இன்ட்ரோ அன்னை இவங்களுடைய இன்ட்ரோ வைல்ட் கார்டு என்ட்ரி ஆகும் முதல் மோகன்லால் சார் கூட வந்து பேசிக்கொண்டு கேட்க சொன்னாங்க, மணிக்குண்டன் அவர்களை பிடிக்கும் அப்படின்னு. ஹவுஸுக்குள்ளே போய் பார்த்தா அவங்களே இருக்காங்க. அதே வந்து அவங்களோட மணிக்குண்டன் அவர்களுடைய சொல்லியிருந்தாங்க, நான் வர முதல் நான் மோகன்லால் சார்ட்டு உங்களை பற்றி பேசிட்டு வந்தேன் சார் அப்படின்னு. ஸோ இவங்க வந்து ரொம்ப போல்ட் அண்ட் ஸ்ட்ரைட் ஃபார்வர்ட். பொறுத்திருந்து பார்ப்போம் இந்த பிக் பாஸ் ஷோவில் இவங்க எந்த அளவுக்கு போகிறாங்க, எந்த அளவுக்கு உங்களால் அச்சீவ் பண்ண முடியுது அப்படின்னு. எதுவாக இருந்தாலும் கண்டிப்பாக, ஸோ ஏஞ்சல் தோமஸ் என்ற ஒரு பொண்ணு வந்து தன்னை நம்புகிற ஒரு பர்சன், செல்ஃப் கான்ஃபிடென்ட் உள்ள பர்சன், ரொம்ப போல்டான பர்சன், ரொம்ப ஸ்ட்ரைட் ஃபார்வர்டான பர்சன், கண்டிப்பாக இவங்க டாப் லெவலுக்கு போவாங்க அப்படின்றதுல எந்த விதமான டவுட்டும் இல்லை. இந்த ஏஞ்சல் தோமஸ் அவர்களுடைய லைஃப், அவங்களுடைய வாழ்க்கையில் வெற்றி பெற்ற விதம் வந்து பல கேர்ள்ஸுக்கு, பல பொண்ணுகளுக்கு, பல நபர்களுக்கு ஒரு மோட்டிவேஷனல் ஸ்டோரியாக அமைகின்றது என்பதில் எந்தவித சந்தேகமும் இல்லை. இப்படி ஒரு இன்ஸ்பிரிங் ஸ்டோரி, ஒரு மோட்டிவேஷனல் ஸ்டோரியை உங்கள் கூட ஷேர் பண்ணல நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் எங்கள்கிட்ட சேனலுக்கு புதுசு அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இப்போது பை.